வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வாராகி பஞ்சமியினுடைய விசேஷங்களை பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து தொடர்ந்து சில நாட்களாக வாராகி பூஜை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்ருந்தாங்க நீங்கள் வந்து எளிமையான விதத்தில் இப்போ நான் சொல்லுகின்ற முறையை வந்து பயன்படுத்தி செய்தீங்க அப்படின்னா மிகவும் சிறந்தது வாராகி வாராகித்தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்மை காத்து அருளக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் மனசில் வந்து வாராகி தாயை நாம் தியானம் செய்து நம் கோரிக்கைகளை சொன்னால் உடனுக்குடன் கண்டிப்பாக வாராகி தாய் நிறைவேற்றி வைப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்மை எதிர்க்கின்ற துஷ்டர்களை வந்து சம்ஹாரம் செய்வாங்க வாராகி தாய் அதனால் வாராகி தாயை நீங்கள் பயம் இல்லாமல் வணங்கலாம் நிறைய பேருக்கு விக்கிரகங்கள் படம் வாராகி தாயினுடைய விக்கிரகம் படம் வந்து வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரினுடைய கேள்வியாக இருக்குது நீங்கள் விக்கிரகமோ அல்லது படமோ வைத்திருந்தால் முறையான விதத்தில் பூஜைகள் செய்யும் போது சிறப்பான பலன்கள் என்பது ஏற்படும் ஏன் இந்த மாதிரி கேள்விகள் எழுது அப்படின்னா உக்ர தெய்வம் வாராகி அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிலை இருக்குது உங்கள் மனம் வந்து என்ன சொல்லுதோ அதற்கு போல நீங்கள் வந்து செய்துக்கங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா உக்ர தெய்வங்களினுடைய படத்தை நாம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா உக்ர தெய்வங்களினுடைய படத்தை வீட்டில் வைத்தால் அந்த தேவதைகளை திரும்ப 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 நாம் பார்க்கும்போது அந்த உக்ரகம் நம்மிலும் குடிபுகும் அப்படின்றது இருக்குது அதனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க அதனால் வாராகி அன்னையை சாந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற படத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைங்க படமும் வேண்டாம் விக்கிரகமும் வேண்டாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா வாராகி அன்னைக்காக ஒரு விளக்கு ஏற்றி உங்கள் மனக்கண் முன் வாராகி அன்னையை தியானம் செய்து வரவழைத்து தியானம் செய்யலாம் எந்த பூஜையும் என்னால் செய்ய முடியாது தினமும் என்னால் கூட ஏற்ற முடியாது அதற்கு கூட எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தினம் 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 வாராகி அன்னையை நினைத்து ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து விளக்கு கூட ஏற்ற கூட பணம் வாராகி நாங்கள் வழிபடணும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க அதனால நீங்க விலக்கு ஏற்ற வேண்டாம் பூக்கள் சூட வேண்டாம் நைவேத்தியம் வைக்க வேண்டாம் வாராகி அன்னையை உங்களுடைய மனக்கண் முன் நிறுத்தி அதாவது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் வாராகி அன்னையை நிறுத்தி தினம் தினம் ஒரு பத்து நிமிடம் தியானம் செய்ய ஆரம்பம் செய்யுங்க அது அப்படியே வந்து நீங்கள் வந்து ஏற்றிட்டே போங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி அப்படியாக ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யுங்க தியானம் செய்யும்போது வாராகி அண்ணையினுடைய உருவத்தையே நீங்கள் நினைத்து 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 தியானம் செய்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவே போதுமானது இது வந்து ஒரு முறை அடுத்து நிறைய பேர் கேட்பது என்ன அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து எப்படி பூஜை செய்வது அப்படின்றது நாளைய தினம் சனிக்கிழமை வாராகி அன்னையினுடைய பஞ்சமி தினமாக உள்ளது அதனால இந்த பஞ்சமி தினத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்றைய தினத்தில் அதாவது சனிக்கிழமையோடு பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வர்றதுனால அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் படம் இருந்தாலோ விக்கிரகம் இருந்தாலோ வைக்கலாம் இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினம் தினம் வாராகி அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் தினம் தினம் பானகத்தை நைவேத்தியமாக நீங்கள் வைக்கலாம் தினம் தினம் தூபத்தை நீங்கள் போடலாம் இந்த மூணுத்தையும் நீங்கள் தினம் தினம் செய்யணும் பானகம் அப்படின்னு சொல்லும்போது ஏலக்காய் பச்சை கற்பூரம் மிளகு இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி செய்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் மிளகு இதை வந்து நீங்கள் பொடி செய்து வச்சுக்கோங்க சிலர் வந்து சுக்கு கூட போடுவாங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதையும் போட்டு பொடி செய்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க தினம் தினம் நீங்கள் மாலை நேரத்தில் வாராகி எண்ணெயை வழிபாடு செய்தாலும் பரவாயில்லை காலை நேரத்தில் வழிபாடு செய்தாலும் பரவாயில்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்தாலும் பரவாயில்லை ஆனால் ஏதோ ஒரு நேரத்தை வந்து நீங்கள் எடுத்து தொடர்ந்து அதே நேரத்தில் செய்யணும் ஒரு நாள் காலை ஒரு நாள் மாலை அப்படி இல்லாமல் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்கின்றவர்களுக்கான ஒரு ப்ராசஸை இப்போ நான் சொல்கிறேன் அதனால் பொடி செய்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெல்லம் எடுத்து தண்ணீரில் போட்டால் அது கரைஞ்சிடும் அதற்கு பிறகு இந்த பொடியை போட்டு கிராம்பு கூட வந்து அதில் சேர்த்து பொடி செய்துக்கலாம் உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வந்து பொடி செய்துக்கோங்க இதுதான் இருக்கணும்னு கிடையாது ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்பூரம் அதுக்கப்புறம் மிளகு சுக்கு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பொடி செய்து வெச்சிட்டு வெள்ளை தண்ணீரில் இதை வந்து போட்டுட்டு வாராகி அன்னைக்கு நீங்கள் நைவேத்தியமாக தினம் தினம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இதையே சமர்ப்பணம் செய்யலாம் தினம் தினம் கண்டிப்பாக தூபம் போடணும் பானகத்தையும் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யணும் வெள்ளத்தில் நிறைய குப்பைகள் இருக்கும் அப்படின்றதுனால அந்த வெள்ளத்தண்ணீரை வடி கட்டிட்டு அதற்கு பிறகு இந்த பொடியை போடுங்க நைவேத்தியம் வைத்த பிறகு அந்த பானகத்தை வீட்டில் இருப்பவர்கள் வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து தினம் தினம் வாராகி அன்னைக்கென்று ஒரு தீபத்தை ஏற்றுங்க அது அகல் தீபமாக இருந்தாலும் பரவாயில்லை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தினம் தினம் அந்த தீபத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஏற்றுங்க வெள்ளி செவ்வாய் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா இரண்டு தீபங்களாக நீங்கள் வை இருக்கும்போது சிறந்தது ஏன்னா வெள்ளி செவ்வாய் துளக்கக்கூடாது இல்லையா அதனால் அந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்கு ரெண்டு செட்டாக இருந்தால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலும் நாம் வந்து சுத்தம் செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை இரவு நேரத்திலாவது சுத்தம் செய்து வச்சுக்கலாம் இது வந்து தீபம் பானகம் சொல்லியாச்சு அடுத்து வந்து படம் இருக்கக்கூடியவர்கள் வாராகி அன்னைக்கு பூக்களை சூடி நீங்கள் வந்து ஆராதனை செய்யலாம் விளக்கையே வாராகி அன்னையாக நினைத்து தியானம் செய்பவர்கள் பூஜை செய்பவர்கள் அந்த விளக்குக்கே பானகத்தை நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யலாம் இப்படி நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து செய்யணும் வாராகி அன்ன இடத்தில் ஒரு கோரிக்கையை வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாங்கள் விளக்கேற்றி ஆராதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் வந்து இந்த அசைவத்தை வீட்டில் சமைக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து பொய் பேசக்கூடாது மற்றவர்களைப் பற்றி குறை கூறக்கூடாது இந்த மாதிரியான விதிமுறைகள் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபால் பண்ணுறோம் அப்படின்னா மட்டுமே நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த ஒரு அதாவது இந்த ஒரு பூஜையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க போய் பேசக்கூடாது அது முக்கியமானது அடுத்து வந்து மற்றவர்களை பற்றி குறையும் வந்து நாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி இருந்து எளிமையான விதத்தில் வாராகி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள்ளாகவே உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அதில் சந்தேகமும் கிடையாது ஏன்னா வாராகி அன்னை வந்து அன்பு உள்ளம் கொண்டவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் நாளைய தினம் வந்து பஞ்சமியாக இருப்பதனால நாளைய தினம் நீங்கள் இதை செய்து அப்படியே நீங்கள் ஆரம்பம் செய்து நாற்பத்தி எட்டு நாட்களும் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக வாராகி அன்னையினுடைய அருள் உங்கள் மேலே படம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து அதே பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் ஓம் வாராகி அன்னையே போற்றி போற்றி போற்றி